அனைவருக்கும் வணக்கம். புல்லாங்குழல் ஓர் இனிமையான இசைக்கருவி. அதிலிருந்து வெளிவரும் இசை நம் மனதில் உள்ள கஷ்டங்களை மறைய செய்துவிடும். அதோடு இந்த இசைக்கருவியை பார்த்ததுமே நம்முடைய நினைவுக்கு வருபவர் கிருஷ்ண பகவான் தான். அவர்தான் எப்போதும் புல்லாங்குழலை கையில் வைத்திருப்பார். இத்தகைய புல்லாங்குழலை வீட்டில் வைத்திருப்பது நல்லதா கெட்டதா என்று பலரது மனதிலும் கேள்விகள் எழலாம். புல்லாங்குழல் வீட்டில் வைத்திருப்பதால் என்ன நடக்கும்? புல்லாங்குழலை வீட்டில் வைத்திருப்பதால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டை விட்டு ஓடிவிடும். இதற்கு அந்த புல்லாங்குழல் மூங்கில் கொண்டு செய்யப்படுவதுதான் காரணம். புல்லாங்குழலை ஒருவர் தங்கள் வீட்டில் வைத்திருந்தால் அது அவர்கள் குடும்ப ஒற்றுமையை வலிமையாக்கும். மேலும் அந்த வீட்டில் ஒரு அமைதியான சூழலை உருவாக்கும். பகவான் கிருஷ்ணரின் கையில் இந்த இசைக்கருவி இருப்பதால் இதை ஒரு புனித பொருளாகவே இந்து மதம் கருதுகிறது. முக்கியமாக வீட்டில் புல்லாங்குழல் வைத்திருப்போரிடம் அன்பும் காதலும் அதிகமாக இருக்கும். புல்லாங்குழல் கொண்ட கிருஷ்ணரை வீட்டில் வைக்கலாமா என்பது பலரது கேள்வியாக உள்ளது. இதற்கு புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணரை வீட்டில் வைத்தால் வீட்டில் உள்ள செல்வம் அனைத்தையும் கிருஷ்ணர் ஊதிவிடுவார் என்ற நம்பிக்கைதான் காரணம். ஆனால் அது ஒரு மூட நம்பிக்கை. கிருஷ்ண பகவானின் ஒரு இணைபிரியா அம்சம்தான் புல்லாங்குழல். அதுதான் அவரின் அழகும் கூட. எனவே எந்தவித அச்சமுமின்றி புல்லாங்குழல் கொண்ட கிருஷ்ணரை உங்கள் வீட்டில் வையுங்கள். கண்டிப்பாக சந்தோஷமும் அன்பும் செல்வமும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.